சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட் லெட் வந்து பிபின்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸோட பவர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கெரோசினுக்கு வந்து 1.44. அப்புறம் வந்து பார் மேக்னெட்டோட சென்டரில் வந்து மேக்னடிசம் வந்து ஜீரோவாக இருக்கும். பிராஸ்ன்றது வந்து எதோட மிக்சர்னால் காப்பர் ஜிங்கு கலந்து தான் பிராஸ்ன்ற மெட்டல் ஃபார்ம் ஆகும். ரேடியோ வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்கோனின்றவர். அதை வந்து லோடு வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரிங் பெர் லோட் ஆன் எ ஸ்ப்ரிங் பெர் யூனிட் டிஃப்ளெக்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்சிட்டிவ் ஆர்கன் வந்து நம்மளோட பாடியில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் வந்து ஸ்கின் தான், தோல். இப்போ ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபாதர் வந்து பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம். கித்தா அப்படின்றது வந்து எந்த மாநிலத்தோட ஃபோல்க் டான்ஸ் அப்படின்னா ஃபோக் டான்ஸ் வந்து நாட்டுப்புற இது வந்து நடனம் வந்து பஞ்சாபில் வந்து கித்தா அப்படின்ற வந்து நாட்டுப்புற நடனம் இருக்குது. அதாவது இப்போ ஜீனோஃபோபியா அப்படின்றது வந்து என்னென்னா அது யாரை பார்த்தோன்னா ஃபாரினர்ஸை பார்த்து பயப்படுறது பேர் ஜீனோஃபோபியா. அப்புறம் வந்து மண்டாரின் சைனீஸ் தான் வந்து அந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து மண்டாரின் சைனீஸ் அந்த லாங்குவேஜ். அப்புறம் நம்ம ஏர்த்தில் வந்து ரொம்ப காமனான எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன். எந்த நாட்டில் வந்து பெண்கள் வந்து உரிமை வந்து ஓட்டு உரிமை கொடுத்தாங்கன்னா நியூசிலாண்டு. பெர்லின் வால் வந்து கம் டவுன் எப்போ வந்துச்சு அப்படின்னா எந்த இயரில் வந்து பெர்லின் வால் வந்து 1989. நம்ம உலகத்தில் ஏர்த்லேயே வந்து ரொம்ப மேன்மேட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர்னால் கிரேட் வால் ஆஃப் சைனா. நியூசிலாண்டோட கேபிட்டல் வந்து வில்லிங்டன்னு. ஜான் எஃப் கென்னடி வந்து எப்போ சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னா 1963. ஃபிலிப்பைன்ஸோட கேபிட்டல் வந்து மணிலா. பிபிசி அப்படின்ன போது பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன். அப்புறம் வந்து ஹவுமெனி மென் அதாவது நம்ம நிலவில் போய் கால் வச்சவங்க தானே 12 பேர் வச்சுருக்காங்க. டனல் வந்து சேனல் டனல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1994. வெனிசுலாவோட கேபிட்டல் வந்து கெராக்கஸ். மூணு கண்ட்ரியில் வந்து லக்சம்பர்கோட பார்டர்ஸ் வந்து மூணு கண்ட்ரி ஷேர் ஆகுது. அது என்னென்னா பெல்ஜியம், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி. எஃப்பிஐ அப்படின்ற போது என்னென்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லலாம். ட்ரில்லியனில் எத்தனை ஜீரோஸ் இருக்கும்னா 12 ஜீரோஸ் இருக்கும். 5 ஒலிம்பிக் ரிங்ஸோட கலர் என்னென்னா பிளாக், ப்ளூ, ரெட்டு, எல்லோ, க்ரீன். அப்போது வந்து கொலம்பியாவோட கேபிட்டல் வந்து பொகோட்டோ. ரிகா வந்து எதோட எந்த நாட்டோட கேபிட்டல்னா லாட்வியா. ஐபிஎம்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸ்க்கு தான் வந்து ஐபிஎம்மோட அப்ரிவியேஷன். எந்த நியூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுனா லைட், 3 × 10⁻¹ மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் வந்து நெல்சன் மண்டேல வந்து ரிலீஸ் பண்ண ஆண்டு வந்து எப்போனா 1991. லாங்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். லாங்கஸ்ட் பீச் வந்து இந்தியாவில் வந்து மரீனா பீச். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கு வந்து இந்த நாய் கடிச்சா வந்தால் ஹைட்ரோஃபோபியா, தண்ணியை பார்த்தா பயம் வரும். அது ஒரு பயம். ஸ்போர்ட் ஆஃப் கிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரேசிங்னு சொல்லலாம். லார்ஜஸ்ட் பேர்டு வந்து ஹாஸ்ட்ரிச்சு. அப்புறம் வந்து ஹிரோஷிமா மேலே எந்த ஆண்டுக்கு அட்டாமிக் பாம் வந்து ட்ரா பண்ணாங்க அப்படின்னா போட்டாங்க அப்படின்னா 1945. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் வந்து எப்படி வந்து பாஸ்ட் பீரியட்ஸை வந்து பிரித்தாங்க, அதில் என்னென்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டோரியன்ஸ் வந்து பாஸ்ட்டை வந்து பீரியட்ஸ்னால் வந்து என்னென்னா பேசிஸ் ஆஃப் கண்டினியூட்டி, எக்கனாமிக், சோஷியல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பிரித்து வச்சுருக்காங்க. மேஜர் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய கண்டினியூட்டி வந்து ஃபர்தராக வந்து காயின், இன்ஸ்கிரிப்ஷனு, அப்புறம் ஆர்கிடெக்சர், டெக்ஸ்டுவல் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு பிரித்து வச்சுருக்காங்க கிளாஸிஃபிகேஷனு. அந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸ் சேஞ்ச், அது வந்து சோஷியலாகவும் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் இதிலெல்லாம் வந்து அதோடய இம்பேக்ட் இருந்துச்சு. அதே மாதிரி அதோடய ஐடியாஸ், பிலீஃப் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி
எப்படி மாறுமோ அப்படின்ற அந்த பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தது, பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. தேர்ஃபோர் ஏன் அப்படின்னா என்டையர் பீரியட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் யூனிட்டாக இது பண்ணாங்க. ப்ராப்ளம்ஸோடு அதை வந்து அவங்களால பண்ண முடியும். மாடர்னிட்டி அப்படின்னும் போது என்னென்னா என்ன கேரிஸ் ஏ மெட்டீரியல் ப்ராக்ரஸ், அதே மாதிரி இன்டெலெக்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். த ஸ்டடி ஆஃப் டைம் அப்படின்னும் போது சம்வாட் ஈஸியர், எப்படின்னா பை டிவைடிங் த பாஸ்ட் வந்து லார்ஜ் செக்மெண்ட்டாக இப்போ ப்ரோசஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டுவல் ரெக்கார்ட்ஸ் வந்து இதுவாக ஹெவியாக இது பண்ணிடுச்சு.